நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் வந்து ஒரு சொல்ல விரும்புகிறேன். வெடி சத்தமாக கேட்குது, அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் என் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த தீபாவளியை நல்லா ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக கொண்டாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ என்கிட்ட வந்து அவ்வளோலாம் இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி பேசிக்கானதாக மட்டும் இருக்கும். ஸோ வெளியே கொஞ்சம் வெடி சத்தம் கேட்குது, அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கடைசியில் நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஐ மீன் எப்படி சேஃபாக செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் மிடில்லையும் சில டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேஃபான தீபாவளி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து சொல்கிறேன். என்கிட்ட வந்து அவ்வளோ ப்ராடக்ட் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசிக் அந்த மாதிரி தான், முதலே சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து பாக்ஸ்லேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ காட்டுறேன். இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து டாஸ்லர் அதோட அந்த கம்பெனியோட காம்பேக்ட் பவுடரை பற்றி பார்த்துடலாம். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் தான் விற்கிறாங்க. இதோட கம்பெனி பேர் வந்து டாஸ்லர். முன்னாடியே சொன்ன மாதிரி, ஐ மீன் முன்னாடி சொல்லியிருப்பேன்னா என்னன்னு தெரில, நான் வந்து மோஸ்ட்லி பொருட்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டோம். அண்ட் ஒரு நாள் ஒரு தடவை வந்து ஆர்டர் பண்ணினோம். அது என்ன அப்படின்னா வந்து த்ரெட், சில்க் த்ரெட் அந்த மாதிரி ஜுவல்லரி கிட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து வந்திருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அடுத்து நாங்கள் வந்து எதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது கிடையாது. நீங்களும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அடுத்து ரெண்டு கிளாஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து நேற்று வாங்கினது. நேற்றுக்கு முந்தின நாள் வந்து என்னோடய காம்பேக்ட் வந்து தீந்து போச்சு. அண்ட் ஸோ தட் வந்து நாங்கள் நேற்று வாங்கினோம். ஸோ அதனால் நேற்று மட்டும்தான், ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ப்ராடக்ட் வந்து மேக்கப் செட்டு. மேக்கப் செட்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஐஷேடோஸ் வந்து நிறைய இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து பிங்க் அண்ட் ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா பிங்க் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரெண்டு காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பிளெண்டர் கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து ரெண்டு ப்ரெஷ்ஷஸ், அடுத்து நாலு லிப்ஸ்டிக் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர், நிவ்யா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் இது. அண்ட் இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், அதுக்கப்புறம் விலையை பார்த்துக்கறலாம். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து இது வந்து 1 week பிஃபோர் நான் வந்து வாங்கினது, அதனால் கொஞ்சோண்டாங்க காலியாகிடுக்கு. இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து 85 rupees. கடையில் வாங்கினது தான், ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டோம். எந்த காஸ்மெட்டிக்ஸுமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது கிடையாது, ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 85 rupees. அடுத்து மஸ்காரா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஒரு நாள் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வாங்கினது, அடுத்து நான் இது யூஸ் பண்ணதே கிடையாது. எதுக்கு வாங்கினேனே எனக்கு தெரியாது. ரிவ்யூக்காக அவங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு
வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இருக்குது, அது மட்டும் தெரியும். அடுத்து ஒரு ஐப்ரோ பென்சில், இது வந்து நான் வந்து டெய்லியும்லாம் போட மாட்டேன், 2 days once அந்த மாதிரி தான் போடுவேன். அடுத்து வேஸ்லின், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுக்காக 1 மந்த்துக்கு 1 யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நான் வந்து இப்போலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபாய். அடுத்து ஒரு நெயில் பாலிஷ் இருக்குது, ஒரே ஒரு நெயில் பாலிஷ் தான் என்கிட்ட இருக்குது, அதுவுமே வந்து காப்பர் கலர் தான், ரெட் கலர் கிடையாது, காப்பர். ஸோ காய்ஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் லைக் வாட்ச் தி நெக்ஸ்ட் வீடியோ. மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருது. ஸ்டே டியூன்டு. அடுத்த பொருள் வந்து ஐலைனர் இருக்கு. என்கிட்ட ஐ மேக்கப்னாலே என்கிட்ட வந்து 3 இருக்கும். ஐலைனர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அதுக்கப்புறம் அதே எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் இது இதுவுமே வந்து டேஸ்லரோட தான். அடுத்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம், ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லிப் பாம் இருக்குது, இது வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக். இது வந்து பிங்க்கும் இல்லாமல் வயலட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ரெண்டுமே கலந்த ஷேடு மாதிரி வந்து இருக்கும், எந்த ஷேடுனே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள், இது வந்து பிங்க்கு, டார்க் பிங்க் மாதிரியும் தெரியும், லைட் ஒயலட் மாதிரியும் தெரியும். ஸோ இந்த ஷேடு எந்த கலர்னே எனக்கு வந்து தெரியாது, பட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நேரம் இல்லை, அந்த ஐப்ரோ யூஸ் பண்ண மாதிரி 2 days once அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது அவ்வளோதான், என்கிட்ட இருக்கிற மேக்கப் பொருட்கள் ஃபுல்லாமே அவ்வளோதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். ஒரு காம்பேக்ட் இருக்குது, அடுத்து ஒரு மேக்கப் செட் இருக்குது, அடுத்து மாய்ஸ்சரைசர் இருக்குது, ஐப்ரோ பென்சில் இருக்குது, அடுத்து மஸ்காரா, அடுத்து வந்து ஐலைனர், அடுத்து ஒரு லிப் பாம், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் அண்டு வேஸ்லின் இருக்குது. இதான் என்னோட ப்ராடக்ட்ஸ், இருங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அதில் 3 கேட்கும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை, சேஃபாக கொண்டாடுங்க. நடுவில் டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் இதிலே வந்து சொல்ல முடியல, பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வந்து டிப்ஸை பார்க்கலாம். இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி நீங்கள் மொதல் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கடைசி பாட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டூ வந்து அந்த கிராக்கர்ஸ்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கல அப்படின்னா வந்து விட்டுருங்க, கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிங்க. அடுத்தது சேஃப் டிஸ்டன்ஸ், ஐ மீன் ஓப்பன் ஸ்பேஸில் தான் நீங்கள் வந்து வெடிக்கணும். அதாவது சின்ன குட்டி பாதை இருக்கும் பார்த்தீங்களா, ஒத்தனட பாதை, அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி பிளேஸ்லாம் இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வெடிக்காதீங்க, அது வந்து ஆபத்தாக வந்து முடிச்சிடும். ஸோ அதனால ஓப்பன் ஸ்பேஸை வந்து தேடுங்க, ஓகேங்களா. லைக் ப்ளே கிரவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது கிரவுண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வெடிங்க, இல்லாட்டி ஓப்பனான ஸ்பேஸ் வந்து தேடி அங்கே போய் வெடிங்க, ரோட்லலாம் வெடிக்காதீங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, சின்ன பிள்ளைங்களை நீங்கள் வெடிக்கும் போது பக்கத்தில் கூப்பிட்டுட்டு வெடியை பார்க்குறியா வெடியை பார்க்குறியா அப்படின்ட்டு வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. 5 இயர்ஸ்க்கு 6 இயர்ஸ்க்கு பிலோ வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு போகாதீங்க, அவங்க வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சில்ட்ரன்ஸை வந்து கிராக்கர்ஸ் கிட்ட வந்து கூப்பிட்டு போகாதீங்க. அடுத்தது வந்து லைசன்ஸ்டான ஷாப்பில் தான் நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் வாங்கணும், இல்லாட்டி லைசன்ஸ் இல்லாதது வாங்குனீங்க அப்படின்னா வந்து கிராக்கர்ஸ் வந்து சேஃபாக இல்லாமல் இருக்கும். லைசன்ஸ் இருக்கிற ஷாப்பில் கிராக்கர் ஷாப்பில் வந்து கிராக்கர்ஸ் வாங்குங்க. அடுத்தது வந்து சாண்டு இல்லாட்டி தண்ணி வந்து எப்பயுமே அவங்க பக்கத்தில் இருக்கணும், ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் போடுறீங்க அதில் வந்து ஃபயர் கங்கு இருக்கும், ஸோ அதனால் அந்த இது வந்து தீ பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் சாண்டு
பக்கெட் ஆஃப் சாண்ட் இல்லாட்டி பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பக்கத்தில் வச்சிடாதீங்க, மேபி அதில் வந்து சானிடைசர் இருந்துச்சு அப்படின்னா வந்து தீ பிடிச்சிரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சானிடைசர் கையில் போட்டுட்டு வெட்டு வெடிக்காதீங்க. நீங்கள் வந்து சானிடைசர் போட்டுட்டு வெட்டு வெடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த சானிடைசரில் ஆல்கஹால் கலந்துருக்கு. ஸோ அதனால் ஆல்கஹால் வந்து டக்குன்னு தீப்பிடிக்க வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சானிடைசர் பூசிட்டு கிராக்கர்ஸ் வெடிக்காதீங்க. நீங்கள் வந்து மேபி சோப்பு போட்டு கூட நீங்கள் வந்து கை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெட்டு வெடிக்கலாம். ஏதாவது தீ காயம் பட்டுருச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். அடுத்து அந்த பெரிய காயமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அடுத்து ஐ பர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்ணை வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து முழிச்சு விட்டுட்டே இருங்க. அடுத்தது சேஃபாக இருங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டோன்ஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம டோன்ஸ் வந்து பார்த்துடலாம். டூஸ்லேயே வந்து நிறையது வந்து வந்துடுச்சு டோன்ஸும், பட் இருந்தாலும் நம்ம இதையும் பார்த்துடலாம் இல்லையா. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நைலான் சிந்தட்டிக் இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணாதீங்க, காட்டன் கிளாத்ஸ் மட்டும் வியர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து முதலே சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து கிராக்கர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகாதீங்க. அடுத்து வந்து எக்ஸ்பிரிமெண்ட், கிராக்கர்ஸ் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வந்து முடியாதீங்க. நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோ. அடுத்தது வந்து மேட்ச் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து வேட்டு வெடிக்கக்கூடாது. இன்சென்ஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து வேட்டு வெடிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உங்களோட ஃபேஸை வந்து கிராக்கர்ஸ் கிட்ட கொண்டு போய் அப்படியே உத்து பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, அதுவுமே வந்து ரொம்ப டேஞ்சர். அடுத்தது வந்து வேட்டு வெடிக்கும் போது பாக்கெட்டுக்குள்ளே வேட்டு வைக்காதீங்க, அதோட ஸ்பார்க்கிள்ஸ் வந்து பாக்கெட்டுக்குள்ளே பட்டுச்சு அப்படின்னா வந்து வெடிச்சிரும். ஸோ அதனால் வேறு எந்த வேட்டும் வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒரே வேட்டு மட்டும் வெடிங்க. அட் அ டைம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெடிக்கணும், அதுதான் சேஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபயர் கிராக்கர்ஸை தனியாக வந்து வெடிக்காதீங்க, பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து வச்சு வெடிங்க. அடுத்தது மொதல் பார்த்த மாதிரியே ரோடில் வந்து வெடிக்காதீங்க, ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்து வந்து வெடிங்க. அடுத்தது நிறைய பேர் இந்த இதை வந்து பண்ணியிருப்பீங்க, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸை வந்து கையில் பிடிச்சே தூக்கி போடுறது. அந்த இது வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நீங்கள் தூக்கி போடுறதுன்னு நினச்சி பயம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அடுத்தவங்க கூரையில் போய் வந்து விழுந்துடும். ஸோ அது வந்து தீ பற்றி எரிஞ்சிரும். ஸோ அதனால் இந்த இதை வந்து பண்ணாதீங்க, கீழே வச்சு வெடிங்க. அதுவுமே இன்சென்ஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து வெடிங்க. அடுத்தது இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், கரண்ட் வயர்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வெட்டு கண்டிப்பாக வெடிக்காதீங்க. ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால் கரண்ட்டும் வந்து டக்குன்னு தீப்பிடிக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரிக் போஸ்ட் மரம் இருக்கிற இடத்துல வந்து வெட்டு வெடிக்காதீங்க. இதுதான் நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளியை வந்து கொண்டாடலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கேன் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி என்னுடைய இனிய நண்பர்கள் எல்லாருக்கும். எல்லோரும் இந்த தீபாவளியை ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கிராக்கர்ஸ் வெடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. Thank you, bye bye, have a safe and happy Diwali.